மாணவர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு விகிதம் மற்றும் விகித சமம். அதில் பயிற்சி 3.1 இருக்க கணக்குகளை பார்க்கலாம். 3.1 ஃபஸ்ட்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக. ரூபாய் 3க்கும் ரூபாய் 5க்கும் உள்ள விகிதம் 3:5. ரெண்டாவது கணக்கு 3 மீட்டருக்கும் 200 சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம். இதுக்கான விடை வந்து நம்ம நேரடியாக சொல்ல முடியாது, அது எப்படி வந்துச்சுங்கிறத கீழே எழுதியிருக்கேன். கொடுக்கக்கூடிய கொடுத்துருக்க அளவுகள் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர்லேயும் இன்னொன்று சென்டிமீட்டர்லேயும் இருக்குது. அப்போ ரெண்டையுமே ஒரே அழகாக மாற்றணும். 1 மீட்டரில் 100 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ 3 மீட்டரை நீ என்ன பண்ணிக்கலாம், 300 சென்டிமீட்டராக மாற்றிக்கலாம். இன்னொன்று 200 சென்டிமீட்டர். அப்போ ரெண்டையுமே மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றினதுக்கப்புறம் ரெண்டுமே சென்டிமீட்டர் ஆயிடும். இப்போ நீ விகிதத்தில் எளிதாக எழுதலாம். 300:200 விகிதத்தை பின்னத்தில் எழுதலான்னு படிச்சிருக்கோம். இப்போ 300/200 கீழேயும் மேலேயும் 2 0 இருக்குது, 100 வாங்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 3/2 விடையாக கிடைக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பின்னமாக இருக்கிறத திரும்ப விகிதத்தில் எழுதிக்கலாம். 3:2 இதுதான் இந்த கோடிட்டத்துக்கான விடை. 3வது கணக்கு 5 கிலோமீட்டருக்கும் 400 மீட்டருக்கும் உள்ள விகிதம். இதுக்கு என்ன பதில் அப்படின்னா 25:2. இது எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா 1 கிலோமீட்டரில் இருக்குது, இன்னொன்று மீட்டரில் இருக்குது, ரெண்டையும் ஒரே அழகாக மாற்றிக்கணும். அப்போ 1 கிலோமீட்டரில் எத்தனை மீட்டர் இருக்குதுன்னு பார்க்குறோம். 1000 மீட்டர் இருக்குது. 1 கிலோமீட்டரில் 1000 மீட்டர் இருக்குது. இப்போ 5 கிலோமீட்டரில் 5000 மீட்டர் இருக்கும். 400 மீட்டர் இப்போ ரெண்டுமே மீட்டராக மாற்றினதுக்கப்புறம் 5000:400 5000-ஐ 400 வகுக்கிறோம், 100 முதல்ல வகுத்துறோம். 2 0 2 0 அடிச்சிடறோம். 50/4 ரெண்டுமே 2வது வாய்ப்பாடில் வகுப்படும். 2 4 25 2 50 25/2 இதை நீ எப்படி எழுதிக்கலாம் விகிதத்தில், 25:2 எழுதிக்கலாம். 4வது கணக்கு 75 பைசாவுக்கும் ரூபாய் 2க்கும் உள்ள விகிதம். 1 பைசாவில் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று ரூபாயில் கொடுத்துருக்காங்க. அப்போ ரூபாயை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா பைசாவாக மாற்றிக்கோங்க. 1 ரூபாய் = 100 பைசா. ஏற்கனவே 75 பைசாவை அப்படியே வச்சுக்கோங்க. 2 ரூபாயை பைசாவாக மாற்றுறோம். 1 ரூபாய்க்கு 100 பைசானா 2 ரூபாய்க்கு 200 பைசா. 75:200 75/200 இதை வந்து 25வது வாய்ப்பாடில் வகுக்கிறேன். 75/3 25 இருக்குது, 200/8 25 இருக்குது, 3/8. இதை நீ பின்னத்தை என்ன பண்ணிக்கலாம் விகிதத்தில் எழுதிக்கலாம். 3:8 அப்படிங்கிறதான் விடை. கீழ்காணும் கூற்றுகள் சரியா தவறா என கூறுக. முதல் கணக்கு 180 சென்டிமீட்டருக்கும் 1 மீட்டருக்கும் உள்ள விகிதம். ரெண்டுமே ஒரே அழகாக முதல்ல மாற்றிக்கணும். 180 சென்டிமீட்டரை எழுதிக்கலாம். 1 மீட்டரில் 100 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ அதை 1 மீட்டருக்கு பதிலாக நீ 100 போட்டுக்கலாம். இப்போ ரெண்டுமே சென்டிமீட்டர் ஆயிடுச்சா. 130:100 130/100 ஒரு 0க்கு ஒரு 0 கடைசியில் இருக்கக்கூடிய 0 2 அடிக்கலாம். அதாவது இது ரெண்டையும் 10வது வாய்ப்பாடில் வகுக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. 130/100 அப்போ கேன்சல் பண்ணது போக மிச்சம் இருக்கிறது 13:10 அதுதான் கணக்குலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கூற்றானது சரி. ரெண்டாவது விகிதத்தின் ஏதேனும் ஒரு உறுப்பின் மதிப்பு 1 இருக்காது. ஏன் 1 இருக்காது, கண்டிப்பாக 1 இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பக்கத்தில் எழுதியிருக்கேன் 1:4 எழுதலாம், அல்லது 5:1 எழுதலாம். ஸோ இந்த மாதிரி விடைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க இருக்காதுன்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த பதில் தவறு. 3வது கீழ்காணும் விகிதங்களுக்கு எளிய வடிவம் காண்க. ஃபஸ்ட்டு 15:20 15:20 முதல்ல பின்னத்தில் எழுதிக்கிறோம். 15/20 ரெண்டுமே 5வது வாய்ப்பாடில் வகுப்படும். 3:15 4:20 3:4 இதுக்கு மேலே இதை அடிக்க முடியாது, அதனால் விட்டுறலாம். எதனால் வகுத்திருக்கேங்கிறத கீழே போட்டிருக்கேன், 5வது வாய்ப்பாடில் வகுத்திருக்கேன். 2வது 32:24 இதை வந்து முதல்ல பின்னத்தில் எழுதிக்கோங்க. 32:24 8வது வாய்ப்பாடில் வகுப்படும். 4:32 3:24 ஸோ 4:3 அதுக்கு மேலே அது வகுப்படாது, அதனால் நம்ம அங்கேயே நிறுத்திக்கலாம். 4:3 3வது கணக்கு 7:15 7ங்கிறது ஒரு பகா எண். ஒரு பகா எண்ணும் பகு எண்ணும் வந்துச்சுன்னா அது ரெண்டு வகுப்படாது. அப்போ நீங்கள் அங்கேயே ஸ்டாப் பண்ணிடலாம். திரும்ப நீ அடிச்சிங்கன்னா அடிக்க முடியாது. இதை அடிச்சிங்கன்னா 1வது வாய்ப்பாடில் தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு எண்ணம் 1வது வாய்ப்பாடில் வகுக்கிறதும் அதே நம்பரை எழுதுறதும் ஒன்று தான். ஸோ 7/15 அப்படியே எழுதிட வேண்டியதான். இதுதான் இதனுடைய விடை. 4வது கணக்கு அகிலன் 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடக்கிறான்.
செல்வி ஒரு மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கிறாள் எனில் அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்கு இடையே உள்ள விகிதத்தை எளிய வடிவில் காண்க. அகிலன் ஒரு மணி நேரத்தில் நடந்த தொலைவு 10 கிலோமீட்டர். வகை கணக்குனால வகை எழுதிக்கிறோம். செல்வி ஒரு மணி நேரத்தில் நடந்த தொலைவு 6 கிலோமீட்டர். கேட்குற கேள்வியை நல்லா கவனிச்சுக்கோங்க. அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்கு இடையே உள்ள விகிதம். வகை கணக்கில் வகை எல்லாமே கேள்வியில் இருந்து தான் நம்ம எழுதுறோம். அதை எப்படி எழுதுறதுங்கிறது நீங்கள் நல்லா பழகிக்கணும். அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்கு இடையே உள்ள விகிதம் அகிலனோடது 10, செல்வியோடது 6. 10:6 இதை பின்னத்தில் எழுதிக்கோங்க. 10/6 ரெண்டுமே 2வது வகைப்பாடலில் வகைப்படும். 5:10 3:6 ஸோ 5:3 அப்படிங்கிறது தான் இந்த கணக்குக்கான பதில். 5வது கணக்கு. ஒரு மிதிவண்டியின் நிறுத்த கட்டணம் ₹5, மேலும் ஒரு இருசக்கர மோட்டார் வாகனத்தின் நிறுத்த கட்டணம் ₹15. மிதிவண்டி மற்றும் இருசக்கர மோட்டார் வாகன நிறுத்த கட்டணங்களுக்கு இடையே உள்ள விகிதத்தை காண்க. மிதிவண்டியை போய் பார்க்கிங் பண்ணுறோம் இல்லையா, சைக்கிள் மிதிவண்டியை நிறுத்துறதுக்கு 5 ரூபாயும் இருசக்கர மோட்டார் வாகனத்தோட நிறுத்த கட்டணம் 15 ரூபாயும் வசூலிக்கிறாங்க. மிதிவண்டி மற்றும் இருசக்கர மோட்டார் வாகன நிறுத்த கட்டணங்களுக்கு இடையே உள்ள விகிதம் கேட்கும்போது 5:15 5/15 இரண்டுமே 5வது வகைப்பாடலில் வகுப்படும். 5:15 ஸோ விடை 1:3. 6வது கணக்கு. ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணாக்கர்களில் 30 பேர் மாணவர்கள் எனில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் காண்க. இது மாதிரி 3 கேள்வி கேட்குறாங்க. அடுத்த கேள்வி, மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் காண்க. மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் காண்க. வகை எழுதுகிறோம். முதல்ல மொத்த மாணவர்கள் எத்தனை பேர்னு பார்த்துக்கிறோம், 50 பேர். அதில் மாணவர்கள் 30 பேர். ஸோ இப்போ மாணவிகள் எத்தனை பேர், 50 லிருந்து 30 கழிச்சுக்கிறோம், 20 பேர் மாணவிகள். முதல் கேள்விக்கு வர்றோம். மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம், மாணவர்கள் 30 பேர், மாணவிகள் 20 பேர். 30/20 கேன்சல் பண்ணிங்கன்னா 3:2. ஏன்னா ரெண்டும் வந்து 10 மடங்காக இருக்கனால 10வது வகைப்பாடலில் வகுத்துருக்கோம். அல்லது கடைசியில் பூஜ்ஜியம் ஒரே மாதிரி இருந்தால் அந்த பூஜ்ஜியத்தை அடிக்கலாம். 2வது, மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம். மாணவிகளின் எண்ணிக்கை 20, மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 50. ஸோ 20:50 20/50 2 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2:5. 3வது, மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம், மாணவர்கள் 30 பேர், மொத்த மாணவர்கள் 50 பேர். அப்போ 30:50 30/50 கேன்சல் பண்ணும்போது 3:5. இதுதான் இந்த கணக்குடைய பதில். மொத்த மாணாக்கர்கள் எழுதியிருக்காங்க, நான் மாணவர்கள் எழுதியிருக்கேன். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். வீட்டுப்பாடம், கீழ்காணும் விகிதங்களுக்கு எளிய வடிவம் காண்க. 12:27 இதில் விகிதங்கள்னு மாற்றிக்கோங்க. விகிதங்களுக்கு எளிய வடிவம் காண்க. 12:27 இது ரெண்டு எண்ணும் எந்த வாய்ப்பாடலை வகைப்படுங்கிறத பார்த்துக்கோங்க. 2வது கணக்கு 75:100 ரெண்டு கணக்கே எளிய வடிவத்தில் மாற்றிக்கோங்க. 3வது ரோமனில் செஞ்சுருப்பேன், அந்த மாடலில் செஞ்சுக்கோங்க. அடுத்தது புறவய வினாக்கள், 5 வினாக்களுக்கும் அதுக்கான பதிலும் கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து இதில் எது சரியான விடை அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.